வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்துக்கறி வறுவல் பார்க்க போகிறோங்க. செம்ம சூப்பராக அடிபடியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு இட்லி தோசையோட, சாதத்தோட, பரோட்டா, சப்பாத்தி, நான் இதுக்கெல்லாம் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் வந்து ஒரு 300 கிராம் கொத்துக்கறி வந்து இந்த அளவுக்கு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் போடுங்க. கொத்துக்கறிக்கு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் நான் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்க. இப்போ வந்து நம்ம வறுத்து நுணுக்கி போடுறதுக்கு வந்து என்ன பொருள் தேவைன்னு நான் சொல்கிறேன். வரமல்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், கிராம்பு ஒரு 2 கிராம்பு, ஒரு மசால் பட்டை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வறுத்து நம்ம எப்படி இது ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த எடுத்து வச்ச இந்த மசாலெல்லாம் வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். சும்மா பொன் முருவலாக வறுத்தா போதும். இதை வந்து நுணுக்கி நம்ம வந்து கொத்துக்கறியில் சேர்த்த போகிறோம். அதனால் சும்மா லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து நம்ம போட்ட மசால் வறுத்துருச்சு. இதை வந்து இப்போ நம்ம எடுத்து இதை நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தவாவில் வச்சுட்டோம். தவா அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஒரு 3 ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். இது சூடானதுன்னு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், இதை போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆனியன் வணங்கிடுச்சு சின்ன வெங்காயம். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு எடுத்துச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்துக்கறி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசால் பொடி, அதை வந்து போடணும். இந்த மசால் நம்ம வறுத்து போட்டோம் இல்லைங்களா, இந்த மசால் வறுத்து அரைச்சி இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த மட்டன் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துங்க, இப்போ வந்து உங்களுக்கு வறுவல் மாதிரி வேணும்னா இந்த இதுலேயே எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி கிடைக்கணும்னா தேங்காய் ஒரு 2 துண்டு தேங்காயில் வந்து கசகசா வச்சு அரைச்சி இதில் ஊற்றி நீங்கள் வந்து கிரேவி மாதிரி எடுத்திங்கன்னா அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து கசகசா வச்சு அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். அது வரைக்கும் இது வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வறுவல் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 2 துண்டு தேங்காயில் இந்த மாதிரி கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா போட்டு நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த இதில் ஊற்றி நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோமா நம்மளுக்கு வந்து கொத்துக்கறி கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கொத்துக்கறி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்தோட, டிஃபனுக்கு, பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ அடிபடியாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. Okay friends, super ana adibidiyana oru kottu curry gravy vandu na enikku senji kaamichirukken. Indha video ungalku pidichirundha subscribe pannunga. Nandri vanakkam.